வணக்கம். எங்களிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏப்ரல் 28 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் சித்திரை மாதம் 15 தேதி புதன்கிழமை, தேய்பிறை, இன்று கரிநாள், திதி இன்று காலை 7:33 மணி வரை, பிரதமை பின்பு துவித்தியை, யோகம் இன்று அதிகாலை 5:57 மணி வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம், நட்சத்திரம் இன்று இரவு 8:04 மணி வரை, விசாகம் நட்சத்திரம் பின்பு அனுஷம் நட்சத்திரம், சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, கரணம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:58, சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன், சுக்கிரன், புதன் 1லையும், ராகு 2லையும், செவ்வாய் 3லையும், கேது சந்திரன் 8லையும், சனி 10லையும், 11 குருவும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட நிதானமாக நடந்துக்க பாருங்க. நீங்கள் செய்யும் பணியில் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும். அதனால எதிலையும் கவனம் தேவைப்படும். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமை தேவைப்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். சுப செய்திகளால விரயங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்கள் அனுசரித்து செல்ல பாருங்க. சிறு சிறு அவமானங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பகச்சுக்காதீங்க. சிலருக்கு கணுக்கால் வலி இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட போராட வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்க இடம் தராதிங்க. வேலை பலு அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு சமாளிச்சிருவீங்க. இன்னைக்கு பதற்றமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும். உங்கள் முன்னேற்றம் சற்று தாமதமாக வாய்ப்பிருக்கு. இதனால கவலை உண்டாகும். பயணங்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. உங்கள் செயல்திறனை கண்டு மேலதிகாரிகள் அதிருப்தி அடைவாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே மகிழ்ச்சி இருக்காது. மந்தமான மனநிலை காரணமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலை இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும். பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தோல் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானம் தேவைப்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்கிறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார்.
இருக்கார். இன்றைய தினம் தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க, குடும்பத்தில் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பீங்க, தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும், உங்கள் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும், போட்டிகளை சமாளித்து லாபம் அடைவீங்க, தொழிலில் புதிய நபர்களை கூட்டாளியாக சேர்ப்பீங்க. இன்றைக்கி ஒரே நாளில் முக்கியமான பல வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும். சிலருக்கு அதிக வேலை பளு காரணமாக டென்ஷன் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பேச்சும் செயல்பாடுகளும் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் எதையும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் நீங்கள் வெல்வீங்க. இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். உங்கள் சமயோக்கித புத்தியால் எல்லா விஷயத்திலையும் பெரும்பாலும் வெற்றி காண்பீங்க. பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் மற்றும் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. நீங்கள் விரைந்து உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நகைச்சுவை உணர்வோடு நடந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சோதனைகளை சாதனைகளை மாற்றும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5 க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் நண்பர்கள்கிட்ட எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருக்கும் பலதரப்பட்ட எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைவீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட அளவா பழகிறது நல்லது. பழைய நினைவுகளை சிலர் நினைத்து பார்ப்பீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் உங்கள் உடமைகளை கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இன்னைக்கு உங்கள் விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெற உகந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். புதிய தொடர்புகளை இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் சமயத்தில் சற்று கவனமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இதனால மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெற முடியும். உங்க உணர்வுகளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட நம்பிக்கையோட வெளிப்படுத்துவீங்க. இதனால இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பா இருக்கும். உங்க பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் உறுதியான மனநிலை காரணமா உங்க ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் தரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர
தரக்கூடிய நிறம் நீல நிறம். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றமான சூழல் உண்டாகும். கடன்களை அடைக்க முயற்சி செய்வீங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாரிசுகளின் தேவைகள் அறிந்து அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்ற வாங்கியிருந்த பணத்தை சிலர் திருப்பி தருவீங்க. புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பழைய சிக்கலில் சில தீரும். வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை தொடங்குவதற்கு உகந்த நாளாக இருக்காது. உங்கள் கிட்ட அமைதியின்மை உணர்வு காணப்படும். அடுத்தவங்க கிட்ட பேசும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பணியிடத்தில் இன்னைக்கு பணியில் மும்முரமாக இருப்பீங்க. திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணை கிட்டையும் பொறுமை அவசியம் தேவைப்படும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். குடும்ப செலவுகளும் அதிகரித்து காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகளும் சிலருக்கு முதுகு வலிக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். முறையாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். மாணவர்கள் கல்வியில் ஈடுபாடு இல்லாத நிலையில் இருப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்க சில நுட்பமான நுணுக்கங்களை கத்துப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. கூட்டாளிகளால விரைய செலவுகள் உண்டாகும். உறவினர்களால ஆதாயம் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் கிட்ட சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. இருந்தாலும் தாய் வழி உறவினர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்க முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அவங்களால உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். தந்தையோட மற்றும் தந்தை வழி உறவினர்களோட வீண் விவாதம் செய்யறதை தவிர்க்கிறது நல்லது. அரசு பணியில இருக்கவங்க அதிகாரிகள் கிட்ட பேசும் சமயத்துல பதற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாராதான் இருக்கும்.
இன்னைக்கு நீங்க சின்ன விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பிருக்கு. எந்த விஷயத்தையும் சற்று லேசா எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்துல உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியாது, இதனால உங்களுக்கு கவலை உண்டாகும். சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்படுவீங்க, இதனால இருவருக்கும் இடையேயான உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்துக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு உங்க பணம் கரையும். இன்னைக்கு பணத்தை சேமிக்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்கள் கல்வியில அதிக ஈடுபாட்டோட படித்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சலோட ஆதாயம் தரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நுணுக்கங்கள் அறிவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்க உடல் நலம் சீராகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். நீங்க செய்யும் பணியில் கவனம் தேவைப்படும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பயணங்களால லாபம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தேவையான பணம் உங்க கையில இருக்கிறதால நீங்க உற்சாகத்தோட இருப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தாரோட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால வெளியிடங்களில் உணவு விஷயத்துல கவனமா இருந்துக்கிறது நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வியாபாரத்துல வழக்கமான நிலையே காணப்படும். இன்னைக்கு சாதகமான பலன்கள் பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாயிருப்பாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பணியிடத்துல உங்க செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். உங்களின் அபாரமான திறமையை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவாங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க, இதனால இருவருக்கும் இடையேயான உறவில் பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் உண்டாகும். ஏதாவது ஒரு வழியில இன்னைக்கு உங்களுக்கு பணம் வந்து சேர வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இல்லாம நீங்க நல்ல சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் இருப்பீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிங்க் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தனலாபம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும்.
இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கல புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும் புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் துலாம் ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார் இன்றைய தினம் இளைய உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாகும் மன தைரியத்தோடு செயல்பட்டு எல்லா காரியங்களையும் சிறப்பாக முடிப்பீங்க புதிய தொழில் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீங்க எதிர்பாராத சில அலைச்சல்கள் சிலருக்கு உண்டாகும் வெகுநாள் திட்டமிட்ட பணி இன்னைக்கு எளிதாக நிறைவேறும் மனதில் புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனம் செய்வீங்க நிலுவையில் உள்ள பணம் சிலருக்கு வசூலாகும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் எளிதில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் குடும்ப பெரியவர்கள் கிட்டையும் உங்க வாழ்க்கை துணை கிட்டையும் ஆலோசனை செய்ய வேண்டியது அவசியம் பணியிடத்துல பணிச்சுமை உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் உங்க பணிகளை திறமையா கையாள பாருங்க உங்க வாழ்க்கை துணையோட திருப்தியான மனநிலை இருக்காது உங்களின் அகந்தையான போக்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க இதனால இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்காது உங்களின் நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்வீங்க அதை சமாளிக்கிறத கடினமாகவும் உணருவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் தகுந்த நேரத்துக்கு உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார் செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார் மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான 9 இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கல புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும் புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் விருச்சக ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார் இன்றைய தினம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் பொறுமையோடு செயல்பட்டு எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சமாளித்து லாபம் அடைவீங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிக மனசஞ்சலம் உண்டாகும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க பாருங்க குரு பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு சில நன்மைகளை செய்யும் வேலை பல அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்க அடுத்தவங்க வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க இன்னைக்கு உங்ககிட்ட திருப்தி குறைந்து காணப்படும் கவனமா திட்டமிட்டா உங்க செயல்பாடுகளுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது பணியிட சூழல் சற்று கடினமா இருக்கும் குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை முடிக்க முடியாம போகலாம் தாமதங்களை தவிர்க்க முறையா திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் உங்க வாழ்க்கை துணையோட சண்டையிட வாய்ப்பிருக்கு உங்க மனதை மாற்றிக்கிட்டு அமைதியா இருக்க முயற்சி செய்யுங்க இதனால இருவருக்கும் இடையேயான உறவில்
நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிகமாக உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும். அனிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதங்களில் மாற்றம் உண்டாகும். நீங்க புதிய விஷயங்களை கண்டறிந்து எல்லாராலையும் புகழப்படுவீங்க. கலைத்துறையில் இருக்க கலைஞர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களால் சுப விரயங்கள் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் தொடர்பான முயற்சிகளில் எண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். உங்க வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் உங்க யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தாரோட உறவினர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை நீங்க எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சற்று சுமாராக தான் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை உண்டாக்கும். பணியிடத்தில் உங்க பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. உங்க பணிகளில் கவனத்தோடையும் முழு ஈடுபாட்டோடையும் செயல்பட பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. இருந்தாலும் உங்களின் அகந்தையான உணர்வு காரணமாக இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சற்று குறைந்து காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமா இருக்காது. அதிகரிக்கும் செலவுகளை சமாளிக்கிறத சற்று கடினமா உணர்வீங்க. இன்னைக்கு அதிகமா உங்களால சேமிக்கவும் முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. உங்க தந்தையின் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய நேரிடும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். முடிஞ்ச வரைக்கும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்துக்க பாருங்க. மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபவிரயங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக
அமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பால் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். உங்கள் வாத திறமையால் புகழ் உண்டாகும். இணையதள வேலை வாய்ப்புகளால் மேன்மை உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனம் தேவைப்படும். இன்னைக்கு நீங்கள் உத்வேகத்தோடு பணிபுரிவீங்க. தொழிலில் உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரிக்கும். கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் கலையம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீங்க. பணியாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளில் வளர்ச்சி காணப்படும். உங்ககிட்ட காணப்படும் தன்னம்பிக்கையால் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்களின் நேர்மையான முயற்சி உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு சென்று இருவரும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கடின உழைப்புக்காக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பணம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பான ஆற்றல் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இருந்தாலும் உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகள் அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கலகலப்பான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த முயற்சி செய்வீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தன வரவுகளால் உங்கள் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உங்களின் நற்குணங்களை பலரும் இன்னைக்கு தெரிஞ்சுப்பாங்க. தொழிலில் திட்டமிட்ட பணிகளை அக்கறையோடு நிறைவேற்றுவீங்க. பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கும். விருந்து விழாக்களில் கலந்துப்பீங்க. பெண்கள் நகை மற்றும் புத்தாடை வாங்குவீங்க. சிக்கலான விஷயங்கள் கூட இன்னைக்கு இறுதியில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். உங்கள் இனிமையான வார்த்தை உங்கள் நெருங்கிய உறவினர்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கும். உங்களின் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் பணியில் உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும். சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். உங்களின் வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் நல்ல ஆற்றலோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும்
5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அறிமுகம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்கிறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தொழிலில் புதுவிதமான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும். உடன் இருக்கவங்க பற்றிய புரிதல் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். தந்தை கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகளில் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாம தடை தாமதங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை சற்று குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க. இன்னைக்கு நீங்கள் சற்று கவலையோடு காணப்படுவீங்க. இது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். உங்கள் வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படும். விரைந்து முடிவெடுக்கிறத தவிர்க்க பாருங்க. எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் சமயத்தில் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்படும். உங்கள் பணிகளில் வெற்றி பெற உங்கள் பணிகளை திறமையாக கையாள வேண்டியது அவசியம். உங்களின் மாறுபடும் மனநிலையை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. அதனால் இருவருக்கும் இடையே சமநிலை இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்த பாருங்க. இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு குறைந்து காணப்படும். உங்கள் சேமிக்கும் ஆற்றல் குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். தகுந்த நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம். மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மரியாதைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்துக்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கூடவே ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்கிறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும்.